இருக்கிறது குற்றம். இப்புலவர் கொண்டு வந்த கவிக்கு சபையிலே குற்றம் கூறியது யார்? நான் தான். ஓஹோ, நக்கீரதான் என் கவிக்கு குற்றம் கூறிய புலவரோ? ஓஹோ, நீர்தான் இக்கவியை இயற்றி இந்த ஏழை புலவரிடம் கொடுத்து அனுப்பியவரோ? நான் தான் இயற்றினேன் இக்கவியை. நான் தான் குறை கூறினேன் உமது கவியை. சொற்சுவையிலா பொருச்சுவையிலா நீர் பிழை கண்டது? பொருளில் தான் குற்றம், சொல்லில் குற்றமில்லை. என்ன குற்றம் கண்டீர்? சொல்லு உமது கவியை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ? பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செரியை தறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே? இதில் எந்த இடத்தில் குற்றம் கண்டீர்? மணமிக்க மலர்களிடத்தே, தேனை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்திருக்கும் மலர்களிலே இவள் கூந்தலை காட்டிலும் நறுமணமுள்ள மலர்களும் உண்டோ என்று கேட்பதாகத்தான் உமது கவி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில்தான் குற்றமும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கூந்தலில் செயற்கையில் இன்றி இயற்கையில் மனம் எவருக்குமே கிடையாது. அப்படி இருக்க மலரை காட்டிலும் மங்கையின் கூந்தலில் தான் மனம் அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படும் உமது கவியை நான் இயற்கையில் உள்ள உத்தம ஜாதி பெண்மணிகளின் கூந்தலுக்கும் நீர் சொல்லியபடி செயற்கையில் தான் மனமோ? உத்தம ஜாதி பெண்களுக்கும் பத்தினி பெண்களுக்கும் இன்னும் எத்தனை வகை பெண்கள் உண்டோ அதற்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் இன்றி இயற்கையில் இருக்கவே முடியாது. மாக்களை ஏற்ற நாவிலே வந்து துணை புரியும் பாரதிக்கும் அதே விதிப்படித்தானோ? பாவலர், நாவலர், கவிஞர், கலைஞர் அனைவரின் குலதெய்வமான கலைவாணிக்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் என்று இயற்கையில் கிடையாது. நீர் அன்றாடம் பக்தியோடும் பயத்தோடும் வழிபடும் மகேஸ்வரனுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் உமாதேவிக்கும் அதே முறைப்படித்தானோ? வையகம் முழுவதும் ஆத்தருளும் உலக மாதாவுக்கும் அதே விதிப்படித்தான். நக்கீரா, குற்றந்தானா? புலவரே, நீரே முக்கண் முதல்வராயும் ஆகுக. உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அறிவாளின் நெய் பூசி பங்கம் படகரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரனாருக்கும் கீரனோ நம் கவியை ஆராய்ந்துள்ளத்தவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம்? பங்கமுறச் சொன்னால் பழுதாமே. சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, எம்மை பார்த்து புரிந்து பின் யார் என்று தெரிந்து உரையாடு. ஐயனே, அறிந்து கொண்டேன் அனைத்தும். கவியில் பிழையறிந்தும் அதை அறிவுறுத்தாவிட்டால் பெரும் பிழையாகிவிடுமே என்று வாதாடினேன். தமிழ் ஆர்வத்தில் நான் தவறு செய்திருப்பின் என்னை மன்னிக்க வேண்டும். நக்கீரா, மெச்சினோ உனது புலமைத்தன்மை, இவ்வாறு வேடம் பூண்டோ. வாழ்கவும் அறிவு, வளர்கவும் தமிழ் ஆர்வம், ஊழி